பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்று உங்களுக்கு எங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த தினத்திலும் வேதத்திலிருந்து நாம் ஒரு வசனத்தை தியானிக்கலாமா? உபாகமம் 31 அதிகாரம் அதனுடைய 8 வசனம் இவனமாக சொல்லுகிறது, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். பிரியமானவர்களே, இந்த தினத்திலும் இந்த வசனத்தை நாம் தியானிக்கும் போது உனக்கு முன்பாக போகிறதான ஒரு கர்த்தர் கோணலான வழிகளாய் உனக்கு முன்பதாய் இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறாங்களா? இன்று உங்களுக்கு முன்பதாக போய் கோணலானவைகளை செவ்வையாக்குகிறதான கர்த்தர், நம்முடைய வழி அடைக்கப்பட்ட வழிகளை திறக்கிற கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். மறுபடியும் அவர் சொல்லுகிறார், அவர் உன்னோடு கூட இருப்பார். நம்மோடு இருக்கிறதான கர்த்தர், நம்மோடு இருந்து நாம் நடக்க வேண்டிய வழிகள் இன்னதென்று காட்டி தருகிறதான கர்த்தர். பாருங்க, அப்படிப்பட்ட அன்பான ஒரு கர்த்தர் மறுபடியும் சொல்லுகிறார், அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை விட்டு விலகாத ஒரு கர்த்தர். எந்த சூழ்நிலையிலும் எவ்வண்ணமாக எந்த வேதனையிலே நாம் போய்கொண்டிருந்தாலும் நம்மை விட்டு விலகாத கர்த்தர், நம்மோடு இருந்து நம்மை நடத்த வல்லமையுள்ள கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அதே போல மறுபடியும் சொல்லுகிறார், உன்னை கைவிடுவதும் இல்லை, நம்மை கைவிடாத ஒரு கர்த்தர். ஒரு நாளும் நம்மை கைவிட்டு விட்டு அவர் போகிறவர் அல்ல. எந்த சூழ்நிலையில நாம் சிக்கி இருந்தாலும் நம்மோடு கூட இருந்து நம் கைகளை பிடித்து தைரியப்படுத்துகிறதான கர்த்தர் மறுபடியும் சொல்லுகிறார், பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். பயத்தோடு இருக்கீங்களா? கலக்கத்தோடு இருக்கீங்களா? பயப்படாதீங்க, கலங்காதீங்க, அவர் நம்மோடு கூட இருக்கிறதான கர்த்தர். செபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். பயத்தோடு கலக்கத்தோடு இருக்கிறவங்களுடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். கர்த்தர் எந்த சூழ்நிலையிலும் கூட இருக்கிற கர்த்தர், கைவிடாதவர், காக்கிற தேவனே, அந்த பிள்ளைகளை பலப்படுத்துவீராக, கிருபையாய் நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேட்ட நல்ல பிதாவே, ஆமென். God bless you.